கருணாநிதிக்கு முடிவு எழுதுகிற கூட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு கூடியிருக்கிறது. எனக்கு முன்னாலே உரையாற்றியவர் சொன்னதை போல மாலை சொன்னான், உணவும் தொழிலும் ஒரு நாட்டிற்கு தேவை என்று சொன்னான். இந்த கருணாநிதி ஆட்சியில் உழவனும் பிழைக்க முடியவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருணா நினைக்கிறார், கருணாநிதிக்கு சாவு நிற்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைய போகிறது. கவலைப்பட தேவையில்லை. அம்மா அவர்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். ஆனால் எந்த சக்தியாலும் தமிழகத்திலே அசைத்து விட முடியாது என்பதை தமிழகத்தின் வரலாற்றில் நிறுவனத்தை காட்டுகிற காலம் இருக்கிறது சொல்லி உங்களை வாழ்த்து விடுவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்காக வருடம் தவறாமல் பலமுறை ஏற்றப்படும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு விலை உயர்வு, அங்கே இயலாதபடி இன்றும் திமுகவினரால் நடத்தப்படும் மணல் கொள்ளை, குடிநீர் தட்டுப்பாடு, நூல் விலை உயர்வு, 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கட்டில் ஒதுக்கீட்டில் 1,00,000 கோடி ஊழல் ஆகியவற்றிற்கு காரணமான மத்திய மாநில அரசை கண்டித்தும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஆன்மீக அம்மா அவர்கள் இடித்துரைக்கும் மாபெரும் கண்டன பெறுவதை பார்க்க வருகிறார்கள்.